ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டீன்பிஸில் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்கிறாங்க அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயன்படட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா நான்கு அடுத்த போஸ்டிங் என்னென்னா ட்ரான்ஸ்லேட்டர் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டு சம்பளனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கிடுங்க என்னைக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஃபீஸ் கட்ட என்றைக்கு கடைசி தேதியு பார்த்தீங்கன்னாக்கா மூன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்ததாக எக்ஸாம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் ஒன் டிஸ்கிரிப்டிவ் டைப் இதை பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு எஃப் ஒன் பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடீஸ் இது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆஃப்டர்நூன் அடுத்ததாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மற்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கிடுங்க அடுத்ததாக ஏஜ் லிமிட்ஸினுடைய டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கிடுங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் இதற்கு பிஎல் டிகிரி த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபைவ் எஸ் வந்து படித்திருக்க வேண்டும் அல்லது செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் டமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கிடுங்க அடுத்ததாக டிரான்ஸ்லேட்டர் இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல் டிகிரி த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸ் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் தமிழ் இன் பார்ட் ஒன் அண்டு பிஜிஎல் டிகிரி அல்லது செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸும் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கிடுங்க அடுத்ததாக ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கிடுங்க அடுத்ததாக பேப்பர் டூ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் இது எத்தனை நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இல்லை எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸை பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஷின் இருக்கும் எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கொஷின் வந்து இடம்பெற்றிருக்கும் அடுத்ததாக எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டலிலிட்டி இருக்கும் எத்தனை கொஷின் இருக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கொஷின் இருக்கும் இறுதியாக இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எழுபது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது மார்க்ஸ் எக்ஸாம் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இங்கே கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கிடுங்க அப்ளை செய்வதற்கான லிங்க்கும் கொடுத்துருக்குறேன் அப்ளை செஞ்சுக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற அடுத்த வேலைவாய்ப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்